அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது சிறு பூனைக்காளி கொடி அல்லது முப்பரிசவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. பூனையோட பாதம் தடம் போலவே இதன் இலைகள் இருப்பதனால இந்த பெயர் அதுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. பசுமையான இலைகளையும் காய்களையும் கொண்ட ஏறுகுடி வகையை சார்ந்தது. இதில் பல வகை உண்டு. பூனைக்காளி என்ற பெயரும் ஒரு தாவரம் இருக்குது. அந்த பூனைக்காளியும் இதுவும் வேறு வேறு தாவரம். வெண்மையான பூக்களை கொண்டு இருக்கும். ஏற்கனவே சொன்னது போல் இத்தாவரத்தில் பல வகை உண்டு. இன்னும் பூக்களும் பல நிறத்தில் உண்டு. இந்த செடியினுடைய பழங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். வேலியோரம் ஆற்றோரம் இருக்கும். இந்த செடி முழுவதும் மருத்துவ குணம் கொண்டது. இருந்தாலும் இதனுடைய பச்சை காய்களை சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். அது வந்து நல்லதல்ல. இதன் மஞ்சள் நிற பழங்களை உண்ணலாம். கிராமத்து பள்ளி குழந்தைகளை இந்த பழங்களை ஓடக்காய் பழம்னு பிடுங்கி உண்பார்கள். ஈழத்தில் இதை தண்ணீர் சோற்று பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் இந்த மாதிரியான நேரங்களில் யோகா, உடற்பயிற்சி, தியானம் இதை மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை செய்ய மறந்துடும். இதனால் நமக்கு தூக்கம் வந்து வர்றதில்லை. இந்த மாதிரி தூக்கம் இல்லாதவர்களுக்கு ஒரு சிறந்த மூலிகை ஒன்று இருக்கிறது. அதுதான் வந்து சிறு பூனைக்காளி என்ற முப்பரிசவல்லின்னு சொல்லுவாங்க. இது பாசி புலோரிசியே எனும் தாவர குடும்பத்தை சார்ந்தது. இதில் உள்ள ஏபிஜெனினின், லுட்டியோலின், ஹார்மின், ஹார்மலின், குர்சிட்டின், கேம்ப்ரால் என்ற வேதிப்பொருட்கள் மனித உடலில் இருக்கக்கூடிய மத்திய நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துவாங்க. அதனால் தூக்கம் நல்லா வரும். சிறு பூனைக்காளி பூவிலிருந்து ஜெல்லிகள், ஜாம் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. இதன் பூவிதழ்கள் எடுத்து நீரில் கொதிக்க வைத்து நான்கில் ஒரு பகுதியாக வரும் வரை வடிகட்டி அதனுடன் சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து பாகுபதத்தில் இருக்குமாறு வடிகட்ட வேண்டும். தினம் 10 முதல் 15 மில்லி அளவு இதனை நீருடன் சேர்த்து அருந்தினாலே போதும். அன்றைய இரவு சுபமாக மாறிப்போகும். இந்த சிறு பூனைக்காளி பழம் பூ இலைகள் வெயிலில் உலர்த்தி பொடி செய்து அதனை நீரில் போட்டு கொதிக்க வைத்தும் நம்ம குடிக்கலாம். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மனதிலே நரம்பு மண்டலத்தை தான் அதிகமாக பாதிக்கும். அதனை சரி செய்வதன் மூலமாக சிறு பூனைக்காளி அற்புதமான மனநிலையை வரவழைக்கும் தன்மையை கொண்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த சிறு பூனைக்காளிக்கு முப்பரிசவல்லி, கொடிமாதலை, பூனை பிடுக்கு, முசுக்கட்டான் என்ற பல பேர்களாலும் அழைக்கப்படுகிறது. மேலும் இதனுடைய இலை காய் அனைத்தும் பயனுள்ளதாக இருக்கிறது. இதனுடைய தாவரவியல் பெயர் பேசிஃப்ளோரா ஃபோட்டிடா என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய பச்சை காய்களை உண்பதை தவிர்க்க வேண்டும். விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி ஆகிய சத்துக்களும் மற்றும் புரோட்டீன் சத்துக்களும் நிறைந்து காணப்படுகிறது. இதனுடைய பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்த கலவையோடு இருக்கும். இந்த பழங்களை சாப்பிடலாம். இது ஆண்மையை அதிகரிப்பதாக சொல்கிறார்கள். மற்றும் இந்த பழங்களை எடுத்து எலுமிச்சை சாறில் போட்டு எலுமிச்சை சர்க்கரை சேர்த்து குடிக்கும் பொழுது உடல் சூடு, உடல் வெப்பம் அதெல்லாம் குணமாகிறதாக சொல்கிறார்கள். மாதுளையை ஒத்து காணப்படுகின்ற இந்த விதைகளானது அதே தன்மையை கொண்டிருக்கிறது. உடல் சூட்டை குறைக்க காரணமாக அமைகிறது. இதனுடைய இலைகள் சிறு பூனைக்காளிய இலைகளையும் கல்யாண முருங்கை இலையையும் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் எடுத்து அதனை நன்றாக காய்ச்சி கால் பங்காக மாற்ற வேண்டும். அவ்வாறு மாற்றி குடிக்கும்பொழுது தூக்கமின்மைக்கு ஒரு சிறந்த தீர்வாக அமைகிறது. இதனுடைய வேர்கள் வந்து வலிப்பு நோய்க்கு மருத்துவமாக பயன்படுத்தப்படுகிறது. வேரை எடுத்து அதனை நீரில் காய்ச்சி அதனை அந்த நீரை குடிக்கும்பொழுது வலிப்பு நோய் நீங்குகிறது. மற்றும் இதன் இலைகள் சுக்கு மிளகு திப்புளியோடு சேர்த்து அதனை காய்ச்சி குடிக்கும் பொழுது சளி, இருமல் போன்றவைகள் நீங்குகிறது. வயிற்று பிரச்சனைகளையும் தீர்க்கிறது போன்ற பல்வேறு விதமான பயன்களை கொண்டுள்ளது இந்த சிறு பூனைக்காளி. இந்த மாதிரியான நல்ல மூலிகைகளை அறிந்து
அதனை நம் வாழ்வில் பயன்படுத்தி மகிழ்ச்சியாக இருப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.